ஹாய், திஸ் இஸ் அனுகுமார் ஃப்ரம் ஃபிலிம் சைக்கோ. இந்த வாரம் ஃபிலிம் லைட்டிங்கோட பேசிக் பற்றி பார்க்க போகிறோம். ஃபிலிம் சைக்கோ ஃபாலோஸ்னாலேயே வந்து அதிகமாக ரெக்வஸ்ட் பண்ண வீடியோஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைட்டிங்கை பற்றி தான், அதாவது ஃபிலிம் லைட்டிங்கை பற்றி தான். ஸோ இந்த வாரம் ஃபிலிம் லைட்டிங்கோட பேசிக்கை பற்றி மட்டும் பார்க்கலாம், அதாவது லைட்டிங் வந்து நம்ம ஏன் சினிமாவில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி மட்டும் பார்க்கலாம். அண்ட் அதுபோக லைட்டிங்கோட டெக்னிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். பட் மேபி நெக்ஸ்ட் வீக்காக இருக்காது, பட் கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிலிம் ஷூட்டிங்கில் வந்து ஏன் லைட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஜென்ரலாக நமக்கு தெரியும் நைட் டைமில் வந்து ரொம்ப இருட்டாக இருக்கும், ஸோ அதனால் வந்து லைட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கலாம். பட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டே டைம்லேயே எனக்கு இத்தனை லைட்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி சினிமாட்டோகிராஃபர் சொல்லுவார். சப்போஸ் நீங்கள் அஸ்டண்டாக்டராக இருக்கீங்கன்னா அப்படின்னா நினைக்கலாம், எதுக்குடா டே டைமில் வந்து லைட் தேவைப்படுது, எதுக்கு லைட் இவர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஸோ அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹியூமனோட ஐ பார்க்குற மாதிரியே வந்து கேமராவோட சென்சார் வந்து பார்க்காது, அதாவது ஹியூமனோட ஐயோட டைனமிக் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஸோ ஹியூமன் ஐக்கு ஈக்குவலாக கேமரா சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வரல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டே டைமில் வந்து ப்ராப்பராக எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக வந்து லைட்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் கேமராவோட சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து லைட்டாக தான் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அப்போ வந்து ப்ராப்பராக உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து லைட்ஸ் தேவைப்படும். சப்போஸ் உங்களுக்கு அங்கே லைட்ஸ் பத்தலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக அவங்க வந்து லைட்ஸ் வைப்பாங்க, அது டே டைமாக இருந்தாலும் சரி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக் டே டைமில் ஷூட் பண்ணுற, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் ஷூட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கலாம், அதாவது ஸ்கை வானத்தை வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான லைட் இருக்கும்போது அங்கே நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா ஃபேஸில் வந்து டார்க் அடிக்க ஆரம்பிக்கும், ஃபேஸை நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா பின்னாடி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒயிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டை வந்து பேசிக்காக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம், அதாவது வந்து ஒரு இருட்டை போக்குறதுக்கு உண்டான ஒரு விஷயமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா லைட் இருக்குது. அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து லைட்ஸ் வந்து க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணலாம். ஜென்ரலாக ஒரு நார்மலான லொக்கேஷனை வந்து நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் இதுவே வந்து லைட் பண்ணிட்டு அதை கேமரா வழியாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனை வேறு மாதிரி தெரியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவாக வந்து நம்ம லைட் பண்ணுறது. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலான கேமராஸ் வச்சு ஷூட் பண்ணும்போது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது இமேஜ், எனக்கு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாட்டிக் இமேஜே வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஸோ அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் தான். லைட்டிங்னா எக்ஸ்டர்னல் லைட்டிங் வைக்கணும் அப்படின்றது கூட கிடையாது, கிடைக்கிற லைட்ஸ் கூட நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரிஞ்சால் கூட ஓகே தான். பட் மேக்ஸிமம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக லைட் பண்ணீங்க அப்படின்னா அந்த டெப்த்து வந்து கிடைக்கும். அதுபோக ஒரு நார்மலான கேரக்டராக ஃப்ளாட்டாக ஃபுல்லாக லைட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, அண்ட் அதுவே வந்து க்ரியேட்டிவான லைட் யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்டான பேட்டர்னில் லைட் பண்ணும்போது அந்த கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீனிங் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இமேஜில் வந்து நம்ம டெப்த் கிரியேட் பண்ண முடியும், பேக்ரவுண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் கிரவுண்டை நம்ம பிரித்து காமிச்சு ஒரு 3D ஸ்பேஸ் மாதிரி நம்ம காமிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி ஒரு சினிமாட்டிக் லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவான லைட்ஸ் யூஸ் பண்ணும்போது கிடைக்கும். அதுபோக நம்ம ஃபிலிம்ஸில் காமிக்கிற கலர்ஸுக்காக இருந்தாலும் சரி, அண்ட் அதே மாதிரி லைட்ஸ்க்காக இருந்தாலும் சரி, ஹியூமனோட ஒரு எமோஷனல் கனெக்ட் வந்து இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லைட்டை வந்து க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டார்க்கான ஒரு சீன் வைக்கும்போது ஆடியன்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வரும், அண்ட் அதே மாதிரி ப்ளசண்ட்டான கலர்ஸ் அண்ட் லைட்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்து கிரியேட் ஆகும். அது மாதிரி ரெட் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வந்து கிரியேட் ஆகும். அது மாதிரி ஒவ்வொரு கலர்ஸ் அண்ட் லைட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமனோட எமோஷனல் கனெக்ட் இருக்குது. ஸோ அதன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் மேக்கிங்கில் அவங்க தேவையான மூடை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சீனோட மூடுக்கு தகுந்த மாதிரி லைட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா ஆடியன்ஸ்க்குள்ளே அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து அந்த படத்தோட ரொம்ப எங்கேஜ் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சினிமாவில் சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் லைட்டிங்கை வந்து எந்த அளவுக்கு ப்ராப்பராக கற்றுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராகிட்டே போயிட்டு இருக்கும். பட் லைட்டிங்னா எப்போவுமே வந்து எக்ஸ்ட்ரா லைட் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக அப்படி கிடையாது. பட் எல்லா டைமுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சன்லைட் மட்டுமே வந்து யூஸ் பண்ணி பண்ணிட முடியாது, பிகாஸ் அது வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது, அது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் அந்த ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூட்டி இருந்துகிட்டே இருக்கணும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம லைட், அதாவது நம்ம ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் வந்து மோஸ்ட்லி வந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க, பிகாஸ் அப்போ தான் வந்து அந்த கண்ட்ரோல் ஃபுல்லாகவே உங்கள் கையில் இருக்கும். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. ஃபிலிம் லைட்டிங் பற்றி இன்டெப்த்தாக வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். நான் இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் கவர் பண்ணணும்னு நினச்சேன், பிகாஸ் ஃபிலிம் லைட்டிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சப்ஜெக்ட், அது நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபிலிம் லைட்டிங்கோட டெக்னிக் என்ன, அதை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், அண்ட் ஒவ்வொரு கலர்ஸ் அண்ட் லைட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான எமோஷன்ஸ் இருக்குது அப்படின்ற பற்றியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் தட்ஸ் இட். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நினைக்கிறேன், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா. அண்ட் இதே மாதிரியான ஒரு நல்ல வீடியோட நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பாய்.